நான் கார் ஃபேக்டரி பாலமுருகன் பேசுகிறேன். ஸோ இது வரைக்குமே நம்ம யூஸ்டு கார் தான் ரிவ்யூ பண்ணிகிட்டு இருந்தோம். முதல் முறையாக பார்த்தீங்கன்னா யூஸ்டு பைக் ரிவ்யூ பண்ண வந்திருக்கோம். நிறைய பேர் கேட்டுகிட்டே இருந்தாங்க ப்ரோ வந்து யூஸ்டு பைக் ரிவ்யூ பண்ணுங்க அப்படின்னு. ஸோ அதுக்கான ஒரு வீடியோ தான் அது. ஃபுல்லாகவே இந்த வீடியோ பொறுத்த வரைக்குமே யூஸ்டு பைக் தான் ரிவ்யூ பண்ண வந்திருக்கோம். எங்கே வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா எஸ்டிஎஸ் கன்சல்ட்டிங் கிருஷ்ணகிரி. உங்கள் லொக்கேஷன் எங்கே இருக்குது பார்த்தீங்கன்னா சேலம் மெயின் ரோட் நியூபேட். ஸோ அங்கே தான் வந்திருக்கோம். நம்ம இவர் தான் ப்ரோவை தான் மீட் பண்ண வந்திருக்கோம். சொல்லுங்கள் ப்ரோ உங்கள் பேர் சொல்லுங்கள். உங்கள் பேர் என்ன? என் பேர் வந்து இம்தியாஸ். கன்சல்ட்டிங் பேர் எஸ்டிஎஸ் ஆட்டோ கன்சல்ட்டிங். உங்கள்கிட்ட வந்து பைக்கெல்லாம் வந்து என்னென்ன மாதிரி பைக் இருக்குது, என்னென்ன குவாலிட்டியில் இருக்குது அதெல்லாம் சொல்லுங்கள். குவாலிட்டி பார்த்தீங்கன்னா இப்போ லோ பட்ஜெட் பார்த்தீங்கன்னா 15,000 ஸ்டார்டிங் பண்ணுறாங்க. 15,000 ஒன் அண்ட் ஆஃப் லேக் 2 lakhs வரையும் சேல்ஸ் பண்ணுறோம். வண்டியோட குவாலிட்டியில் அப்படி இருக்கும். வண்டியோட குவாலிட்டி பார்த்தீங்கன்னா நீங்கள் எங்கேயும் நீ பார்த்துருக்க மாட்டீங்க. அந்த மாதிரி நம்ம நீட்டாக கஸ்டமருக்கு ஒரு எந்த ஒரு சிரமம் வராத மாதிரி நாங்கள் நீட்டாக ரெடி பண்ணி தருவோம். சார் கரெக்டாக உங்கள் ஷோரூமோட லொக்கேஷன் சொல்லுங்கள், மக்களுக்கு புரியுற மாதிரி ஈஸியாக வர்ற மாதிரி. இப்போ நீங்கள் கிருஷ்ணகிரி வந்துட்டு ரவுண்டான சர்க்கிள் இருக்கு இல்லைங்களா, சர்க்கிள்லேருந்து ஸ்ட்ரெயிட் சேலம் ரோடு. சேலம் ரோட்டில் நீங்கள் வந்துட்டு சிட்டி ஆப்டிக்கல் கண்ணாடி கடை. கண்ணாடி கடைக்கு முன்னாடி எஸ்டிஎஸ் ஆட்டோ கன்சல்ட்டிங். ஓகே. ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா என்ன ஆப்டிக்கல் சொன்னீங்க? பார்த்தீங்கன்னா சாந்தி ஹாஸ்பிட்டல் இருக்குது. ஓகே, சாந்தி ஹாஸ்பிட்டலுக்கு அப்படியே ஆப்போசிட்டில். ஸோ ஃபைனான்ஸ் எல்லாம் எப்படி அரேஞ்ச் பண்ணி தருவீங்க? ஃபைனான்ஸ் வந்து 3 rupees இன்ட்ரெஸ்ட்டு நாங்கள் அரேஞ்ச் பண்ணி தருவோம். இப்போ வண்டியோட ரேட் பார்த்தீங்கன்னா ஒரு 50,000, 30,000 நாங்களே அரேஞ்ச் பண்ணி தருவோம். ஸோ அதாவது 80% வந்து நீங்களே ஃபைனான்ஸ் அரேஞ்ச் பண்ணி தருவீங்க. அப்போ வந்து லோ டவுன் பேமெண்ட் கொடுத்துட்டு வண்டி எடுத்துக்கலாம். ஸோ வண்டி எல்லாமே பக்காவாக இருக்குது. ஸோ இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா வண்டி எல்லாமே பக்கா குவாலிட்டியோட இருக்குது. ஃபைனான்ஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பிரச்சனையே கிடையாது. 80% பண்ணி தரேன்னு சொல்கிறாங்க. ஸோ நீங்கள் லோ டவுன் பேமெண்ட் கொடுத்துட்டு வண்டி எடுத்துக்கலாம். குவாலிட்டியில் எந்த தரமுங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா வண்டியெல்லாம் பக்காவாக இருக்குது. ஸோ இவங்க வீடியோவில் பார்த்தீங்கன்னா கான்டாக்ட் நம்பர் கொடுத்துறேன். கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயும் கான்டாக்ட் நம்பர் அட்ரஸ் லொக்கேஷன் எல்லாமே கொடுத்துறேன். ஸோ நீங்கள் நேரில் வந்து பார்க்கலாம், ஃபோன் பண்ணி கேட்கலாம். எல்லாமே குவாலிட்டியான பைக் தான். ஸோ வாங்க வீடியோக்கில் போகலாம். என்னென்ன வண்டி இருக்குது, என்னென்ன ரேட் இருக்குது எல்லாமே பார்க்கலாம். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் பண்ணிக்கிங்க, பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ஆளும் செலக்ட் பண்ணிக்கிங்க. ஸோ அதை அப்போனா தான் நம்ம அப்டேட் வீடியோ கிடைக்கும். நம்ம கூட பார்த்தீங்கன்னா எஸ்டிஎஸ் ஆட்டோ கன்சல்ட்டிங்கில் வண்டி எடுத்தவர் ஒருத்தர் இருக்கார். அவர்கிட்ட ஃபீட்பேக் கேட்கலாம். ஸோ அவங்களோட சர்வீஸ் எல்லாமே எப்படி இருக்குன்னு அவர் சொல்லுவார். ஸோ வாங்க கேட்கலாம். சொல்லுங்கள் ஜி, எப்போ வண்டி எடுத்தீங்க எல்லா டீட்டெயிலுமே சொல்லுங்கள். சார் நான் பார்த்தீங்கன்னா டிஸ்கவர் 125 எடுத்தேன். எடுத்து 3 months ஆச்சு. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா வெப்சைட்டில் தான் வண்டிங்கெலாம் நிறைய பார்த்துட்டு இருந்தேன் ஃபஸ்ட்டெலாம். பட் அதில் பார்த்தீங்கன்னா அத்தாரிட்டி எதுவுமே கிடையாது. இப்போது நிறைய வெப்சைட்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதில் வந்து எடுக்கும்போது அத்தாரிட்டி இல்லை. ஆமாம், எந்த கேரண்டியும் கிடையாது. ஏன்னா வண்டியை நம்ம எடுக்கிறோம், அடுத்த நிமிஷம் வந்து அதுக்கு நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா எந்த ரிலேஷன்ஷிப்பும் இருக்கிறதில்ல. அதனால கன்சல்ட்டிங்கில் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அவங்க கூட வந்து ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்கும், ரெஸ்பான்ஸும் நல்லா பண்ணி கொடுக்குறாங்க. நான் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கவர் 125 எடுத்தேன். எடுத்து 3 months ஆச்சு. இது வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை. ஜஸ்ட் ஆயில் சர்வீஸ் தான் பண்ணியிருக்கேன். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா கஸ்டமர் வந்து அவங்களே வந்து ஃபோன் பண்ணி வண்டி எப்படி இருக்குது, என்ன இருக்குது, ஏதாவது வந்து சர்வீஸ் பண்ணிக்கோங்கன்றது அவங்க அதே வந்து அவங்களே வந்து ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க. ஸோ அதனால் நம்மளை மறந்தால் கூட அதை வந்து அவங்க வந்து நம்மளை வந்து ரிமெம்பர் பண்ணி விடுறாங்க. ஸோ அது நல்லா இருக்குது ரொம்ப. அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த வண்டி எடுத்த அப்புறமா எனக்கு நேம் ரெஜிஸ்ட்ரேஷன் கூட அவங்களே பண்ணி கொடுத்துட்டாங்க. ஆமாம், அவங்களே பண்ணி கொடுத்துட்டாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபினான்ஸ் கூட எனக்கு தேவைப்பட்டுச்சு. அதுவும் அவங்களும் அதே பார்த்தீங்கன்னா அவங்களும் அவங்க தான் அரேஞ்ச் பண்ணி கொடுத்தாங்க. 80% பண்ணி கொடுத்தாங்க சார். ஆமாம், ஆக்சுவலாக வந்து வண்டி ஆமாம் ரொம்ப கம்மியாக இருந்துச்சு. ஆக்சுவலாக கேட்டால் பணமும் ரொம்ப கம்மியாக தான் இருந்துச்சு. ஸோ வந்து வண்டி எடுக்க முடியாது, ஜஸ்ட் புக் பண்ண சொல்லி தான் நான் வந்தேன். பட் இருந்த அமௌண்ட்டையும் வந்து எனக்கு வண்டி கொடுத்தாங்க. ஃபைனான்ஸும் பார்த்தீங்கன்னா அவங்களே பண்ணி கொடுத்தாங்க. சார் இவங்க சர்வீஸ் பார்த்தீங்கன்னா மேக்ஸ் 5 stars கொடுக்கலாம் சார். டெஃபினட்டாக கொடுக்கலாம். ஏன்னா அந்தளவுக்கு வந்து ரெஸ்பான்சிபிலிட்டி நல்லா இருக்கும் உங்ககிட்ட. 5 stars கொடுக்கலாம், தாராளமாக 5 stars கொடுக்கலாம். ஸோ என்னோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் நான் நிறைய பேர் சொல்லியிருக்கேன். நிறைய பேர் வந்து வண்டி பார்த்துட்டு இருக்காங்க, எடுத்துகிட்டு இருக்காங்க. ஸோ என்னென்னு பார்த்தீங்கன்னா ரெஸ்பான்ஸ் மெயினாக வந்து ரெஸ்பான்ஸ் தான் உங்களுக்கு நல்லாயிருக்கு. அதனால் வந்து நாங்களும் ஹாப்பி, கஸ்டமர்ஸ் எல்லாம் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் எல்லோரும் ஹாப்பியாக தான் இருக்காங்க. வண்டியும் வந்து நல்லா கொடுக்குறாங்க. குவாலிட்டியும் ரொம்ப நல்லா இருக்குது. ரேட்டும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரீசனபுளாக இருக்குது. அவ்வளோதாங்க சார். ஸோ அவரோட ஃபீட்பேக் கேட்டீங்க. ஸோ சர்வீஸ் எல்லாமே பக்காவாக இருக்குது உங்களுக்கு. அதனால் நீங்கள் வண்டி தைரியமாக எடுக்கலாம். நான் வீடியோலையும் காண்டாக்ட் நம்பர் கொடுத்துறேன். கீழே டிஸ்கிரிப்ஷன்லையும் காண்டாக்ட் நம்பர் அட்ரஸ் லொக்கேஷன் எல்லாமே கொடுத்துறேன். ஸோ நீங்கள் நேரில் வந்து பாருங்கள் வண்டி எல்லாம் எப்படி இருக்குன்னு. ரேட்டும் கம்மி தான், எல்லாமே நெகோஷியபிள் ப்ரைஸ் தான். ஸோ உங்களுக்கு எல்லாமே பக்காவாக அரேஞ்ச் பண்ணி தருவாங்க. ஃபைனான்ஸும் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருவாங்க, நேம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி கொடுத்துருவாங்க. ஸோ அதனால் எந்த பிரச்சனையும் கிடையாது. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ அப்போனா தான் நம்மளோட அப்டேட் வீடியோ கிடைக்கும். தேங்க்யூ. நாம் முதல்ல பார்க்க போகிற வண்டி பார்த்திங்கன்னா ஒரு அருமையான வண்டி, பஜாஜ் பல்சர் ப்ளூ கலர் 150cc 2018 மாடல். சிங்கிள் ஓனர் தான், 30,000 kilometers ஓடி இருக்குது. TN 70. ஸோ மைலேஜை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 55 kilometers மைலேஜ் கொடுக்கும். வண்டியோட இன்ஜின் கண்டிஷன்லாம் சூப்பராக இருக்குது. டயர்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா 80% மேலே இருக்குது. வண்டியோட ரேட் பார்த்திங்கன்னா 65,000, நெகோஷியபிள் ப்ரைஸ் தான். பேசி பண்ணிக்கலாம். வண்டி கண்டிஷன் உங்களுக்கு பக்காவாக இருக்குது. அடுத்த பைக் பார்த்தீங்கன்னா யூத்துக்களுக்கு ரொம்ப பிடிச்ச பைக்கு, டியூக் 200cc 2017 மாடல். சிங்கிள் ஓனர் தான், 28,000 kilometers ஓடி இருக்குது. TN 70.
இன்சூரன்ஸ் உங்களுக்கு லைவில் இருக்குது. டயர்ஸை பொறுத்த வரைக்கும் ரெண்டுமே பிராண்ட் நியூ புது டயர். ஸோ டயர்ஸ் எல்லாமே பக்காவாக இருக்குது. வண்டியுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஷோரூம் கண்டிஷனில் இருக்குது, அவ்வளோ சூப்பராக இருக்குது. மைலேஜை பொறுத்த வரைக்கும் 35 கிலோமீட்டர் மைலேஜ் கொடுக்கும். வண்டியோட ரேட் பார்த்தீங்கன்னா 135,000 நெகோசியல் ப்ரைஸ் தான், பேசி பண்ணிக்கலாம். வண்டி கண்டிஷன் பார்த்தீங்கன்னா பக்காவாக இருக்குது. அடுத்த வண்டி பார்த்தீங்கன்னா பயங்கர மாஸ் காட்டுற வண்டி பார்க்க போகிறோம். ராயல் என்ஃபீல்டு 350 கிளாசிக், 2018 மாடல், சிங்கிள் ஓனர் தான். வண்டி வெறும் 11,000 கிலோமீட்டர் தான் ஓடி இருக்குது. ஷோரூம் கண்டிஷனில் இருக்குது உங்களுக்கு. TN 73 ஃபியல் பெட்ரோல். இன்சூரன்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லைவில் இருக்குது. டயர்ஸை பொறுத்த வரைக்கும் ரெண்டுமே புது டயர் தான். மைலேஜை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 40 கிலோமீட்டர் மைலேஜ் கொடுக்கும். வண்டி கண்டிஷன் பக்காவாக இருக்குது. வண்டியோட ரேட் பார்த்தீங்கன்னா 138,000 நெகோசியல் ப்ரைஸ் தான், பேசி பண்ணிக்கலாம். அடுத்த வண்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதிக மைலேஜ் கொடுக்குற வண்டி பார்க்க போகிறோம். ஹீரோ ஹாண்டா பேஷன் ப்ரோ. உங்களுக்கு 60 கிலோமீட்டர் மேலே மைலேஜ் கொடுக்கும். 2016 மாடல், சிங்கிள் ஓனர் தான். 48,000 கிலோமீட்டர் ஓடி இருக்குது. TN 24 வண்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டயர்ஸ் ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ஒரு 60% இருக்கும். என்ஜின் கண்டிஷன் எல்லாமே பக்காவாக இருக்குது. வண்டியோட ரேட் பார்த்தீங்கன்னா 38,000 நெகோசியல் ப்ரைஸ் தான், பேசி பண்ணிக்கலாம். வண்டி கண்டிஷன் உங்களுக்கு பக்காவாக இருக்குது. அடுத்த வண்டி பார்த்தீங்கன்னா அப்பாச்சி 2008 மாடல், சிங்கிள் ஓனர் தான். 65,000 கிலோமீட்டர் ஓடி இருக்குது. TN 21 டயர்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு டயர் பார்த்தீங்கன்னா புதுசு, ஒரு டயர் பார்த்தீங்கன்னா 50% இருக்கும். மைலேஜை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 45 கிலோமீட்டர் மைலேஜ் கொடுக்கும். வண்டியோட ரேட் பார்த்தீங்கன்னா 20,000 நெகோசியல் ப்ரைஸ் தான். வண்டி கண்டிஷன் உங்களுக்கு பக்காவாக இருக்குது. என்ஜின் கண்டிஷன் எல்லாமே சூப்பராக இருக்குது. அடுத்த வண்டி பார்த்தீங்கன்னா பஜாஜ் பல்சர் 150cc 2014 மாடல், சிங்கிள் ஓனர் தான். 35,000 கிலோமீட்டர் ஓடி இருக்குது. TN 24 ஸோ மைலேஜை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 45 கிலோமீட்டர் மைலேஜ் கொடுக்கும். டயர்ஸை பொறுத்த வரைக்கும் பேக் டயர் பார்த்தீங்கன்னா புதுசு, ஃப்ரண்ட் டயர் பார்த்தீங்கன்னா ஒரு 50% இருக்கும். ஸோ வண்டி கண்டிஷன் உங்களுக்கு நல்லாவே இருக்குது. வண்டியோட இன்ஜின் கண்டிஷன்லாம் சூப்பராக இருக்குது. வண்டியோட ரேட் பார்த்தீங்கன்னா 40,000 நெகோசியல் ப்ரைஸ் தான், பேசி பண்ணிக்கலாம். ஆச்சி 2011 மாடல், சிங்கிள் ஓனர் தான். 58,000 கிலோமீட்டர் ஓடி இருக்குது. TN 29 மைலேஜை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 45 கிலோமீட்டர் மைலேஜ் கொடுக்கும். டயர்ஸை பொறுத்த வரைக்கும் பேக் டயர் பார்த்தீங்கன்னா புதுசு, ஃப்ரண்ட் டயர் பார்த்தீங்கன்னா ஒரு 50% இருக்கும். ஸோ இன்சூரன்ஸ் லைவில் இல்லை. வண்டி கண்டிஷன் உங்களுக்கு பக்காவாக இருக்குது. வண்டியோட ரேட் பார்த்தீங்கன்னா 30,000 நெகோசியல் ப்ரைஸ் தான், பேசி பண்ணிக்கலாம். அடுத்த வண்டியும் டிவிஎஸ் அப்பாச்சி தான். டபுள் டிஸ்க் உள்ளது. 2011 மாடல், சிங்கிள் ஓனர் தான். 55,000 கிலோமீட்டர் ஓடி இருக்குது. TN 23 ஸோ டயரை பொறுத்த வரைக்கும் ரெண்டுமே புது டயர்ஸ் தான். டயர்ஸ் எல்லாமே பக்காவாக இருக்குது. மைலேஜை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 45 கிலோமீட்டர் மைலேஜ் கொடுக்கும். வண்டியோட ரேட் பார்த்தீங்கன்னா 32,000 நெகோசியல் ப்ரைஸ் தான், பேசி பண்ணிக்கலாம். வண்டி கண்டிஷன் உங்களுக்கு பக்காவாக இருக்குது. அடுத்த வண்டி பார்த்தீங்கன்னா செம லுக்கான வண்டி, யமஹா R15 160cc ஸ்பெஷல் எடிஷன், 2017 மாடல், சிங்கிள் ஓனர் தான். 56,000 கிலோமீட்டர் ஓடி இருக்குது. TN 23 டயர்ஸை பொறுத்த வரைக்கும் பேக் டயர் பார்த்தீங்கன்னா புது டயர், ஃப்ரண்ட் டயர் பார்த்தீங்கன்னா ஒரு 60% இருக்கும். ஸோ மைலேஜை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 45 கிலோமீட்டர் மைலேஜ் கொடுக்கும். வண்டி என்ஜின் கண்டிஷனில் பக்காவாக இருக்குது, ஷோரூம் கண்டிஷனில் இருக்குது. வண்டியோட ரேட் பார்த்தீங்கன்னா 75,000 நெகோசியல் ப்ரைஸ் தான், பேசி பண்ணிக்கலாம். வண்டி கண்டிஷன் உங்களுக்கு பக்காவாக இருக்குது. அடுத்த வண்டி பார்த்தீங்கன்னா பஜாஜ் பல்சர் 200NS 2018 மாடல், சிங்கிள் ஓனர் தான். 23,000 கிலோமீட்டர் தான் ஓடி இருக்குது. TN 70 ஸோ டயர்ஸை பொறுத்த வரைக்கும் டயர்ஸ் ரெண்டுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பக்கா கண்டிஷனில் இருக்குது. வண்டி மைலேஜை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 45 கிலோமீட்டர் மைலேஜ் கொடுக்கும். ஸோ வண்டி கண்டிஷன் உங்களுக்கு அருமையாக இருக்குது. ஷோரூம் கண்டிஷனில் இருக்குது. வண்டியோட ரேட் பார்த்தீங்கன்னா 82,000 நெகோசியல் ப்ரைஸ் தான், பேசி பண்ணிக்கலாம். வண்டி கண்டிஷன் உங்களுக்கு அருமையாக இருக்குது. அடுத்த வண்டி பார்த்தீங்கன்னா ஹீரோ ஹாண்டா கரிஷ்மா, ரெட் கலர், 2008 மாடல், சிங்கிள் ஓனர் தான். 80,000 கிலோமீட்டர் ஓடி இருக்குது. TN 08 ஸோ வண்டி டயர்ஸ் எல்லாமே உங்களுக்கு பக்காவாக இருக்குது. மைலேஜை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 40 கிலோமீட்டர் மேலே மைலேஜ் கொடுக்கும். ஸோ வண்டி கண்டிஷன் நல்லாவே இருக்குது. வண்டியோட ரேட் பார்த்தீங்கன்னா 18,000 நெகோசியல் ப்ரைஸ் தான், பேசி பண்ணிக்கலாம். பஜாஜ் டிஸ்கவர் 2012 மாடல், சிங்கிள் ஓனர் தான். 45,000 கிலோமீட்டர் ஓடி இருக்குது. TN 24 டயர்ஸை பொறுத்த வரைக்கும் ரெண்டுமே 60% இருக்கும். உங்களுக்கு 60 கிலோமீட்டர் மேலே மைலேஜ் கொடுக்கும். வண்டியோட ரேட் பார்த்தீங்கன்னா 25,000 நெகோசியல் ப்ரைஸ் தான். ஹோண்டா சைன் 2014 மாடல், சிங்கிள் ஓனர் தான். 30,000 கிலோமீட்டர் ஓடி இருக்குது. TN 23 டயர்ஸை பொறுத்த வரைக்கும் ரெண்டு பார்த்தீங்கன்னா ஒரு 60% இருக்கும். மைலேஜை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 50 கிலோமீட்டர் மைலேஜ் கொடுக்கும். வண்டி இன்ஜின் கண்டிஷன்லாம் சூப்பராக இருக்குது. வண்டி உங்களுக்கு பக்காவாக இருக்குது. வண்டியோட ரேட் பார்த்தீங்கன்னா 34,000 நெகோசியல் ப்ரைஸ் தான், பேசி பண்ணிக்கலாம். வண்டி கண்டிஷன் உங்களுக்கு பக்காவாக இருக்குது.